தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரிக்கு பேருந்து சேவை தொடங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு திங்கட்கிழமை அதிகாலை 6 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. இதனை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி புதுச்சேரிக்கான பேருந்து சேவை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் வேலைவாய்ப்பு தொடர்பான எழுத்துத் தேர்வுகளை அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்த அனுமதி அளிக்கப்படுகிறது. உணவகங்கள், தேநீர் கடைகள், அடுமனைகள், நடைபாதை கடைகள், இனிப்பு, காரவகை பண்டங்கள் விற்பனை கடைகள் ஆகியவை 50% வாடிக்கையாளர்களுடன் 9 மணி வரை செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஏற்கனவே 8 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்ட கடைகள் 9 மணி வரை செயல்படலாம். அதேநேரம் புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்களுக்கு இடையே தனியார் மற்றும் அரசு பேருந்து போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. திரையரங்குகள், அனைத்து மதுக்கூடங்கள், நீச்சல் குளங்கள், பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமுதாய மற்றும் அரசியல் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை நீடிக்கிறது. பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள், பள்ளி மற்றும் கல்லூரிகள், உயிரியல் பூங்காக்கள் செயல்பட தடை நீடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருமண நிகழ்வுகளில் 50 பேரும், இறுதிச் சடங்குகளில் 20 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் நீடித்தது. அப்போது தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணி நிலவரம் தொடர்பாக ஆளுநர் அறிக்கை அளித்துள்ளார். தமிழக அரசியல் சூழல் குறித்தும் நீட் விவகாரம் குறித்தும் 7 பேர் விடுதலை பற்றியும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசித்ததாக தெரிகிறது. முன்னதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சந்தித்து பேசினார். அப்போது 7 தமிழர்கள் விடுதலை தொடர்பாக தான் அனுப்பி வைத்த தீர்மானம் குறித்து ஆளுநர் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்னதாக 8 மாநில ஆளுநர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் பன்வாரிலால் புரோஹித்தின் இந்த டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஆரணியில் செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45 அடியை தாண்டியதால் முன்னெச்சரிக்கையாக 3000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. தொடர் மழையால் சிற்றாறு அணையின் நீர்மட்டம் 17 அடியை எட்டியுள்ளது. தாமிரபரணி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. சனிக்கிழமை பிற்பகல் நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 50 அடியாக உள்ளது. அணையில் இருந்து எந்த நேரமும் தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தண்டோரா மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழையால் ஆரணியை அடுத்த கண்ணமங்கலம் நாகநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அம்மாபாளையம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 12000 கன அடியில் இருந்து 8000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 2535 கன அடியாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழையால் தாமல் சின்ன காலனியில் உள்ள அம்பேத்கர் நகரில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் செய்வதறியாது திகைக்கின்றனர். மழை நீரை உடனடியாக அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழையும், கோவை, தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், தென்காசி, குமரி மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை இடி மின்னலுடன் கூடிய கனமழையும்,
ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்த்தாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் புகார் பதிவேடு முறையை அமல்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் இணைய வழியில் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதாக தொடர்ந்து கூறப்பட்டு வந்த நிலையில் கோரிக்கையை ஏற்ற அரசு எழுத்து மூலம் புகார் தெரிவிக்கும் பதிவேடு முறையை அமல்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் புகார் பதிவேடை வைத்து பராமரிக்குமாறு கூட்டுறவு சங்க பதிவாளர்களுக்கு கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் நாளை திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதி முன்னாள் எம்எல்ஏவான இவருக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட அதிமுக வாய்ப்பு அளிக்காததால் பெருந்துறை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். மேற்கு மண்டலத்தில் இருந்து மாற்றுக் கட்சியினர் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் தோப்பு வெங்கடாச்சலம் தனது ஆதரவாளர்கள் சுமார் 300 மேற்பட்டவருடன் நாளை திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சசிகலா வரும் வாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை முடிந்து வெளியே வந்த சசிகலா நேரடியாக ஜெயலலிதா நினைவிடத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததால் அங்கு செல்லவில்லை. பிறகு சில நாட்களிலேயே அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக அறிவித்து ஓய்வெடுத்து வருகிறார். இந்நிலையில் தேர்தலுக்கு பிறகு அதிமுக நிர்வாகிகள் சிலருடன் தொலைபேசியில் பேசி வருகிறார். விரைவில் பொதுமக்களை சந்திக்க உள்ளதாகவும் ஜெயலலிதாவின் அரசியலை உள்ளதாகவும் அவர் கூறி வரும் நிலையில் வரும் வாரத்தில் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வின் போது 3 அடுக்கள் கொண்ட உரைக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடந்த அகழாய்வுகளில் தாயக்கட்டை, பாசிமணிகள், சேதமுற்ற நிலையில் சிறிய மற்றும் பெரிய பானைகளும், காதில் அணியும் தங்க ஆபரணமும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் 7ஆம் கட்டகழாய்வு நடைபெற்று வருகிறது. தற்போது 44 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண்ணால் ஆன 3 அடுக்கு உரைக்கிணறு முழு வடிவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முழு ஆய்வுக்கு பிறகே மொத்தம் எத்தனை அடுக்குகளில் கிணறு அமைந்திருந்தது என்பது தெரியவரும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சாலை மற்றும் குடிநீர் வசதி போன்ற பொது தேவைகளுக்காக போராடுவது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மானங்காத்தான் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பழுதடைந்த சாலையை சீரமைக்க கோரி கடந்த 2017ஆம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது சட்டவிரோதமாக கூடியது போன்ற பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக கோவில்பட்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இறுதி அறிக்கையை ரத்து செய்யுமாறு உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி அத்தியாவசிய தேவைகளுக்காக அமைதியாக போராடுவதை சட்டவிரோதமாக கருத முடியாது என்று தெரிவித்து இறுதி அறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் வால்பாறையில் குடியிருப்பு அருகே சிறுத்தைகள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வால்பாறை எம்ஜிஆர் நகரில் மணி என்பவருடைய வீட்டின் படிக்கட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3 சிறுத்தைகள் நின்று கொண்டிருந்தன. இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் 3 சிறுத்தைகள் வெள்ளிக்கிழமை இரவு மீண்டும் சுற்றித் திரிந்தன. இது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த பகுதியில் புதர்மண்டி கிடப்பதால் சிறுத்தைகள் பதுங்க உகந்த இடமாக மாறிப்போய்விட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். வனத்துறையினர் பலமுறை கூண்டு வைத்தும் கூட சிக்காமல் சிறுத்தைகள் போக்கு காட்டி வருகின்றன. இதனால் அவசர தேவைக்கு கூட வெளியில் வர முடியாமல் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சிறுத்தைகளை எப்படியாவது பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அறந்தாங்கி பகுதியில் சிலர் குதிரை வண்டி பயணத்திற்கு மாறியுள்ளனர். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாயை தாண்டி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பைக், கார் உள்ளிட்ட எரிபொருள் வாகனங்களுக்கு மாற்றை மக்கள் தேட தொடங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த கீரமங்கலம் பகுதியில் 4 பேர் குதிரை வண்டியில் பயணம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் பணி காரணமாக அறந்தாங்கி செல்ல 2 பைக்குகளை பயன்படுத்தினால் பெட்ரோல் செலவு அதிகமாகும் என்பதால் குதிரை வண்டியில் பயணம் செய்ததாக தெரிவித்தனர்.
இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மீண்டும் 1000 கடந்துள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் 1206 பேர் உயிரிழந்தனர். இதனால் கொரோனா பலி எண்ணிக்கை 407000 கடந்துள்ளது. புதியதாக 42766 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலம் இந்தியாவில் மொத்த கொரோனா பாதிப்பு 3,07,00,000 கடந்துள்ளது. இதனிடையே சிகிச்சைக்கு பிறகு 45,254 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,00,000,000 நெருங்கியுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் 37,00,000,000 அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளைஞர் ஒருவரை பலர் சேர்ந்து தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூர் தெஹாட் மாவட்டத்தில் நிகழ்ந்த இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் காதல் விவகாரம் இருப்பதாக கூறப்படுகிறது. தனியாய் சிக்கிய அந்த இளைஞரை பலர் சேர்ந்து தாக்கும் வீடியோ கான்பூரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த வீடியோ குறித்து தகவல் அறிந்த போலீசார் தலித் இளைஞரை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அர்ஜென்டினாவில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இறைச்சி ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்தும் அரசின் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்நாட்டு விற்பனையை அதிகரிப்பதற்காகவும் விலையை குறைப்பதற்காகவும் கடந்த மாதம் இறைச்சி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் மாதம் ஒன்றுக்கு 744 கோடி ரூபாய் நஷ்டமாவதாக கூறும் கால்நடை வளர்ப்போர் தடையை நீக்கக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓலா கேப் சர்வீஸ் கார் ஒன்றில் கூடுதல் கட்டணம் கேட்டு ஓட்டுநர் ஒருவர் மிரட்டக்கூடிய பகிர் காட்சிகள் வெளியாகியுள்ளது. உங்களுக்கு அவசர மருத்துவ தேவைக்காக ஓலா கேபில் கார் பதிவு செய்தவருக்கு ஓட்டுநர் ஒருவர் கேட்கும் கேள்விகள் தான் இவை. கூடுதல் கட்டண கொள்ளை நடப்பது எப்படி? 156.80 எங்களுடைய காசே அவ்வளவுதான். நாங்க டீசல போட்டு ஏத்தனதுக்கு முடியாது. சரி, புரியுதா? அதுங்களு தான் உங்ககிட்ட 70 ரூபாய். நீங்க கம்பெனில பேசுங்க. கம்பெனி எல்லாம் பேசி பார்த்தாச்சு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப ஏன் ஓட்டுறீங்க? அது எங்க சௌகரியம் ஓடுறது? எங்க சௌகரியம்? அதே மாதிரி நாங்க கார்பரேட் தான் நம்பி வரோம். நான் தான் அதுதான் முன்னாடி கேட்டேன். 70 ரூபாய் நான் முன்னாடி கேட்டனா இல்லையா? கொரோனா ஊரடங்கு காரணமாக பொது போக்குவரத்து குறைந்து ஆட்டோ வாடகை கார் புழக்கமும் குறைந்துள்ளது. இதனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஓலா போன்ற தனியார் வாகன சேவையில்தான் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சில ஓலா வாகன ஓட்டுநர்கள் அடாவடியாக கூடுதல் கட்டணத்தை வாங்கி வருகின்றனர். சென்னை துறைப்பாக்கத்திலிருந்து குரோம்பேட்டை வரை அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு சென்றவரிடம் ஓலா ஓட்டுநர் ஒருவர் கூடுதல் கட்டணம் கேட்கக்கூடிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. 152 ரூபாய் கட்டணத்திற்கு கூடுதலாக 70 ரூபாய் கேட்டுள்ளார் ஓட்டுநர். ஏன் கூடுதல் கட்டணம் கொடுக்க வேண்டும் என்று பயணி கேட்டதுதான் தாமதம். உடனே கெட்ட கெட்ட வார்த்தைகளால் வசை மாறி பாடத் தொடங்கியுள்ளார் ஓட்டுநர். நீங்க அந்த கார்பரேட் கம்பெனி கால் பண்ணுங்க. இதே மாதிரி கஸ்டமர் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, நீங்க கால் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதை பாருங்க, 252 ரூபா மீதி போக சில்லற கொடுங்க. ஏன் கொடுக்க முடியாது? நீங்க அப்பயே வண்டி வேணாம்னு சொல்லி இருக்கணும். இப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு வண்டி இது பண்ணணும் அது பண்ணணும்னா அது செட் ஆகாது. நீங்க இல்ல இல்ல, ஏன் 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 கொடுக்க முடியாது? ஏன் 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 கொடுக்க முடியாது? ஏன் கொடுக்க முடியாது? அதை ஏன் நான் ஓ அப்புறம் அசிங்கமா என்ன பேச போறேன்? நல்ல மரியாதையா தான் பேசுங்களா? நல்ல மரியாதையா பேசுறேன். அத்துடன் ஓலாவில் இப்படித்தான் பயணித்த தொகைக்கு கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டும் என்றும், இது தெரியாமல் ஓலாவில் புக் பண்றவன் எல்லாம் பைத்தியக்காரர்கள் தான் என்றும் அடாவடியாக பதில் கொடுத்துள்ளார். எவ்ரி புக்கிங் நீங்க 70 ரூபாய் வாங்குறீங்களா? 70 ரூபாய் வாங்குறீங்க? ஆமா, கம்பல்சரி 50-70 வாங்குறோம். இப்பதான் புக் பண்றீங்களா நீங்க வண்டிய? நான் இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்றேன். புக் பண்ணி பாருங்க, எல்லாமே 50 ரூபாய் 70 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் தரும்.
வாகனத்தில் வந்த பயணியை ரொம்ப பேசாத என்று கூறிய ஓட்டுநர் இறக்கிவிட முடியாது என்று கதவை திறக்க விடாமல் அச்சுறுத்தியதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து பயணி கூடுதலாக கட்டணத்தை கொடுத்துவிட்டு தப்பித்து பிழைத்து வந்துள்ளார். நீ அவங்க சொல்றாங்க, நீ எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, ஓலாவில் கூட நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. என்னை விட்டுருங்க, நான் ஒரு ஆம்பளை பையன், விட்டுருங்க. வேலைக்கு போகிறவங்க வரவங்க எத்தனை பேர் அவசர கால உதவிக்காக ஓலா வந்து புக் பண்ணுவாங்க, அவங்க எல்லாரையும் இந்தமாரி த்ரெட்டன் பண்ணால் ஓலாவில் போகிறவங்களுக்கு உயிர் உத்தரவாதம் இல்லைன்றது இதன் மூலிமா நேற்று நான் முழுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இதை பார்க்குற எல்லாரும் இதுக்குண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். சம்பவம் தொடர்பாக ஓலா நிறுவனத்திடம் முறையிட்டதாகவும் ஆனால் எந்த பதிலும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட முரளி வேதனையோடு தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஊரடங்கை பயன்படுத்தி சில ஓலா ஓட்டுநர்கள் பொதுமக்களிடம் அடாவடியாக நடந்து கொள்வதாகவும் பாதையில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் தொடர் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. அவசர தேவைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஓலா நிறுவனத்தின் ஓட்டுநர்கள் சிலரின் அடாவடி கட்டண கொள்ளைக்கு கடிவாளம் போடப்படுமா? மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து மக்கள் நீதி மய்யம் போராட்டம். விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. சுகாதாரமான காற்றை சுவாசிக்க மூலிகை செடிகள் மற்றும் மணல் திட்டுகள் அமைக்கப்பட்டு பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிங்கப்பூரில் உள்ள மேக்ரிச்சி ட்ரீ டாப் பிரிட்ஜ் வடிவத்தில் ஏரியின் மையப்பகுதியில் கண்ணாடி தளத்துடன் சுமார் 250 மீட்டர் நீளத்தில் 12.5 மீட்டர் உயரத்தில் கண்ணாடி மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக படிக்கட்டும் லிப்ட் வசதியும் இடம்பெற உள்ளது. ஸோ அந்த வெள்ளம் வறட்சி ரெண்டுக்குமே ஒரு அடிப்படை வந்து அந்த ஏரியை வந்து சரியாக பராமரிக்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனுடைய தொடர் முயற்சி தான் இன்றைக்கி வந்து நிறைய அளவு தண்ணி நிற்கிறதையும் பார்க்குறோம், ஒரு புனர்நிர்மாணம் செஞ்சு அது முடிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளையும் சென்னை முழுவதும் நம்ம மீட்டெடுத்தாலே வறட்சியும் இருக்காது, அதே மாதிரி வெள்ளமும் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம அறப்போர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏரிகளையும் குளங்களையும் மீட்டெடுத்தாவே 2015 மாதிரி வெள்ளமும் ஏற்படாது, 2016 மாதிரி வறட்சியும் கூட நமக்கு வராமல் இருக்கும்னு சொல்கிறோம். சிட்கோ நகர் வழியாக தீம் பார்க் ஏரிக்கு செல்ல நுழைவு வாயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வாகன நிறுத்துமிடம், நீரூற்றுகள் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டன. வரும் செப்டம்பர் மாதம் இந்த ஏரி பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணியப்பன். சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் 39 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி மாநகராட்சி குடிநீர் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்ட சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்பட்ட கசடுகளை ஏரியில் கொட்டி ஏரியை மறைப்பதற்கான முயற்சி நடைபெற்றது. 2015 ஆண்டு மழை வெள்ள பாதிப்பிற்கு பிறகு 200 மேற்பட்ட தன்னார்வலர்களின் முயற்சியால் இந்த ஏரி மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் தீம் பார்க் ஏரியாக மாற்றும் பணிகள் தொடங்கின. தற்போது 27.5 ஏக்கர் நிலத்தில் 27 கோடி ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தீம் பார்க் ஏரியில் 7 உலக அதிசயங்கள் இடம்பெறுகின்றன. குழந்தைகளுக்காக பிரத்யேக விளையாட்டு திடல், படகு போக்குவரத்து, திறந்தவெளி திரையரங்குகள், உடற்பயிற்சி நிலையம், ஆவின் பாலகம், குடிநீர் வசதி, மின் கழிப்பறை வசதி, பூங்காவிற்குள் அமர இருக்கை வசதி, ஃபுட் கோர்ட், 100 வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்தும் இடம், சுற்றிலும் தடுப்பு வேலி, பூங்காவிற்கு வருகை தருவோர் சுத்தமான சுகாதாரமான காற்றை சுவாசிக்க மூலிகை செடிகள் மற்றும் மணல் திட்டுகள் அமைக்கப்பட்டு பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்கான பணிகளும் மதுரை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 100,000 மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. பல்வேறு இடங்களில் நெற்பயிர்கள் மற்றும் நெல் மூட்டைகளும் நாசமாகியுள்ளன.
தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்து வருவதை அடுத்து மதுரை சோழவந்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தென்கரை, முள்ளிப்பள்ளம், மன்னாடிமங்கலம், காடுபட்டி, புதுப்பட்டி கிராமங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மழைநீர் சூழ்ந்ததால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் தென்னை விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உசிலம்பட்டி அருகே கொடிக்குளம் வடுகப்பட்டி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வழியில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் கனமழையில் அடித்துச் செல்லப்பட்டன. நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மழையால் சேதமடைந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் கொள்முதல் செய்து கொள்ளப்படும் என்றார். விவசாய குடும்பங்களுக்கு உடனடியாக அந்த விவசாயிகளுடைய நெல்லை அரசு மூலமாக கொள்முதல் செய்யும். இதேபோல் அரக்கோணத்தை அடுத்த செய்யூர் கிராமத்தின் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 4000 நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து நாசமாகின. பானாவரம், மகேந்திரவாடி பகுதிகளிலும் சுமார் 10000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 15000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. நெல் மூட்டைகளை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட பருத்தி மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கிராமங்களில் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதை அடுத்து அப்பகுதிகளில் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வடிகால் வசதிகளை சீரமைத்து நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கக்கிலப்பட்டு, சந்தை புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் ஆய்வு நடைபெற்றது. நடிகர் ரஜினிகாந்த் வரும் திங்கட்கிழமை ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்களை சந்திக்க உள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்திற்கு திங்கட்கிழமை வருகை தருமாறு ரஜினி மக்கள் மன்றத்தின் 38 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி தொடங்கும் முடிவை கைவிட்ட பிறகு மாவட்ட செயலாளர்களை முதல் முறையாக நடிகர் ரஜினிகாந்த் சந்திக்க உள்ளார். மக்கள் மன்றத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பலர் அமைப்பில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் மன்றத்தின் அடுத்த கட்ட செயல்பாடு தொடர்பாக பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உச்சத்தை எட்டி வருவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கடந்த மே 4 தேதியிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை இதுவரை 38 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 101.67 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதிகபட்சமாக கொடைக்கானலில் 1 லிட்டர் பெட்ரோல் 104.29 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஸ்பீட் பெட்ரோல் 107 ரூபாயை கடந்துள்ளது. உதகையிலும் 104 ரூபாயை பெட்ரோல் விலை எட்டியுள்ளது. எங்களால் வந்து இந்த ஊரில் சைக்கிளும் ஓட்ட முடியாது. முடிஞ்சால் நாங்கள் சைக்கிளாவது ஓட்டிகிட்டு போயிடுவோம். மேடும் பள்ளமாக இருக்கனால அதுவும் ரிஸ்க்காக இருக்குது. கீழே உங்களுக்கு வத்தலக்குண்டு, திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து உங்களுக்கு பைக்கு 40 கிலோமீட்டர் கிடைக்கும். அப்படின்னா இங்கே எங்களுக்கு வந்து வெறும் 25 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அந்த மாதிரி மைலேஜும் எங்களுக்கு டிராப் ஆகிறதுனாங்க நாங்கள் வந்து பைக்கில் தான் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டமருகே அந்த கட்சியின் துணைத் தலைவர் ஏஜி மௌரியா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அதில் பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சாலையில் அமர்ந்து கல் அடுப்பு மாதிரியை வைத்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டம்
இந்தியாவில் மட்டும் அருகில் உள்ள அத்துணை நாடுகளையும் விட மிக அதிகமான விலைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விற்பனை செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த அரசுகளை கண்டித்து இதனால் ஏழை எளிய மக்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் என்பதை மக்களுக்கு உணர்த்தவே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையில் கேஸ் சிலிண்டருக்கு பாடை கட்டியும் மண் சட்டி மற்றும் அடுப்பை தலையில் ஏந்தியும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் நீதி மய்யம் மாவட்ட செயலாளர்கள் ஜெயபிரகாஷ், ஆதாம் ஃபாரூக் மற்றும் காமராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். அப்போது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரி தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இதேபோல் சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் சிலிண்டருக்கு பதிலாக விறகு அடுப்பில் சமைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நெல்லையிலும் விறகு அடுப்பு மூட்டி மண்பானை சமையல் செய்து மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் சிலிண்டர் விலை உயர்வை குறைக்க கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி சுதேசிமில் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் இருசக்கர வாகனத்திற்கு ரூபாய் நோட்டு மாலை அணிவித்தும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதேபோன்று திருவள்ளூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை என்று பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்போன் நெட்வொர்க் கிடைக்காததால் தண்ணீர் தொட்டிக்கு மேல் எரியும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றும் உயிரை பணையம் வைத்து ஆன்லைன் வகுப்பில் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காண வேண்டுமென்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த முள்ளுக்குறிச்சி பகுதியில் செல்போன் நெட்வொர்க் கிடைக்காததால் மாணவர்கள் மரங்கள் மற்றும் பாறைகள் மீது ஏறி ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க வேண்டியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பெற்றோர் தங்கள் பகுதியில் செல்போன் டவர் அமைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களிலும் இதே நிலை தொடர்கிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ளது பரளி ஆறு. இங்கிருந்து மேட்டுப்பாளையம் அல்லது குன்னூருக்கு சென்றால் மட்டுமே செல்போன் சிக்னல் கிடைப்பதாக மாணவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். கிராமத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிஎஸ்என்எல் டவரை நம்பியே ஆன்லைன் வகுப்பில் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். வனவிலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு இடையே வனப்பகுதிக்குள் சென்று மாணவர்கள் படித்து வருகின்றனர். வனவிலங்குகளின் சத்தம் கேட்டால் வகுப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அவசர அவசரமாக வீடு திரும்புவதாகவும் கவலையுடன் கூறுகின்றனர். எங்களுக்கு வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால குன்னூரு மேட்பொலி போனால் தான் எங்களுக்கு டவர் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு காடுக்குள்ளே தான் போகணும். யானை விலங்குகளை ஏதாச்சும் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப டவர் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு டவர் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கலிங்காவரம் பகுதியிலும் செல்போன் டவர் பிரச்சனையால் மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். நெட்வொர்க் கிடைக்காததால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் வீட்டின் மாடிகளில் அமர்ந்து ஆன்லைன் வகுப்பில் மாணவர்கள் பங்கேற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆன்லைன் கிளாஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸில் இருக்கிறதுனால எங்கூரில் டவர் ப்ராப்ளம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ பாய்ஸ்னால் வந்து எங்கூர் பாறை மேலே இல்லை டேங்க் மேலே ஏறி படிச்சுக்கிறாங்க. நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து மாடி மேலே தான் ஏறி படிக்கணும். மாடி மேலே போனாலும் ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது. அது மெசேஜஸ் கரெக்டாக வருதில்லை. அப்புறம் டீச்சர்ஸ்க்கு பேசுறது எங்களுக்கு கேட்கறது இல்லை, நாங்கள் பேசுறது அவங்களுக்கு கேட்கறது இல்லை. எங்களுக்கு டவர் கேட்கணுன்னா இங்கே மரத்துக்கு மேலேயோ இல்லை பாறை மேலேயோ உட்காந்து படிக்க வேண்டிய அங்கே ஒரு டைம் டவர் கிடைக்காதனால இங்கே டேங்க் மேலே வரோம். அங்கேயும் ஒரு டைம் நியாயமாக கிடைக்காது. இங்கே நாங்கள் டேங்க் மேலே அப்படியே கிடைச்சாலும் எங்கள் கீழே எங்கள் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு டவர் கலிங்கத்துலேயே ஒரு டவர் போட்டுக்கிறதா இருந்தால் நல்லாயிருக்கும்.
மாணவர்கள் கற்க முடியாதது மட்டுமன்றி செல்போன் சிக்னல் இல்லாததால் ஆம்புலன்ஸை கூட அழைக்க முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் படிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க சார். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது நம்ம 108 இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சியாக நம்ம போய் நம்ம பேசணும்னா கூட நம்ம கால் பண்ணணும் கூட அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் கரெக்டான நேரத்துக்கு வந்து அது போய் அவங்களுக்கு சேர்றதும் இல்லை. ரீசெண்டாக ஒரு 15 பிஃபோர் கூட ஒருத்தர் 2-வீலரில் விழுந்துட்டாப்டி சார். நம்ம அந்த ஃபோனு அந்த டவர் கிடைக்காதனால அங்கங்கே தேடி அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் டவர் வரும். அந்த இடத்துல போய் நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்குள்ளாவே அந்த ஆள் இறந்துட்டா. இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் ஏறத்தாழமாக நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு. நெட்வொர்க் இல்லாத கிராம பகுதிகளில் செல்போன் டவர் அமைத்து தரப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வா மற்றும் உதகை செய்தியாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ள பெற்றோருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ள மசோதா சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேசத்தில் 20.43 கோடி பேர் வசிக்கின்றனர். அங்கு மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இதன் அடிப்படையில் புதிய வரைவு மசோதாவை சுகாதார அமைச்சகம் தயார் செய்துள்ளது. 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை மீறியவர்களுக்கு சலுகைகள் பறிக்கப்படுவதாக இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு வேலைவாய்ப்பு பெற தடை விதிக்கப்படும். மாநில அரசின் நலத்திட்டங்கள் வழங்கப்பட மாட்டாது. ரேஷன் பொருட்கள் 4 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும். உள்ளூர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது. அரசு வேலையில் சேரும்போது 2 குழந்தை இருப்பின் அவர்கள் இந்த கொள்கைக்கு முரணாக செயல்பட மாட்டோம் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும். இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஏற்கனவே அரசு பணியில் அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது. 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கொள்ளும் தம்பதியினருக்கு பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வீடு கட்டவும் வாங்கவும் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். மின் கட்டணம், குடிநீர், வீட்டு வரி ஆகியவற்றில் சலுகை அளிக்கப்படும். கூடுதலாக 2 சம்பள உயர்வு, சம்பளத்துடன் கூடிய 12 பேறுகால விடுப்பு ஆகியவை அளிக்கப்படும். 1 குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்பவர்களுக்கு கூடுதலாக இலவச சிகிச்சை அளிக்கப்படும். IIM, எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களில் முன்னுரிமை, பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும். பெண் குழந்தையாக இருப்பின் உயர்கல்வி கற்க உதவித்தொகை அளிக்கப்படும். 1 குழந்தை பெற்றபின் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு ஆண் குழந்தையாக இருப்பின் 80,000 ரூபாயும் பெண் குழந்தையாக இருப்பின் 1,00,000 ரூபாயும் அளிக்கப்படும் என்றும் புதிய மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு மசோதா குறித்து அடுத்த 10 மக்கள் மத்தியில் கருத்து கேட்ட பின்பு July 19 இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கால ஊரடங்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டும் பாதிக்கவில்லை, ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. ஆரணி பகுதியில் ஆன்லைன் கல்வி கற்க முடியாத மாணவர்கள் நெசவு தொழிலில் ஈடுபட வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேவூர், முள்ளிப்பட்டு, தேவிகாபுரம் உள்ளிட்ட 50 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 50,000 பேர் காலம் காலமாக நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் நெய்யும் ஆரணிப்பட்டு சேலைகளுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி மும்பை, பெங்களூரு, கேரளாவிலும் நல்ல வரவேற்பு உண்டு. ஆனால் கொரோனா ஊரடங்கால் கடைகள் அடைக்கப்பட நெசவாளர்களின் வாழ்க்கையும் முடங்கியது. 3 வாழ்வாதாரமின்றி தவித்து வந்த நெசவாளர்கள் ஊரடங்கு தளர்வால் மீண்டும் தொழிலை தொடங்கியுள்ளனர். ஆனால் இவர்களது பிள்ளைகள் ஆன்லைன் கல்வி கற்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப படிக்கிறதுக்கான எல்லாருக்கும் ஆண்ட்ராய்ட் மொபைல் வாங்கி தான் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வசதி கூட எங்களால முடியல. 10,000 அதுக்கான எங்களுக்கு வருமானம் இருந்தாலும் நாங்க அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் வாங்க முடியும். தனியார் பள்ளிகளில் சேர்த்த பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் தவித்து வருகிறார்கள் நெசவாளர்கள். அதனால் அவர்களால் ஆன்லைன் கல்வியை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. கல்வி கைக்கு எட்டாமல் போன நிலையில் பள்ளிகளையும் பாட புத்தகங்களையும் மறந்து பெற்றோரின் தொழிலில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள் பிள்ளைகள்.
தனியார் பள்ளியில் படிக்கிறேன். இந்த லாக்டவுனில் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க, 13,000 கட்டணும். இப்போ எங்களால் கட்ட முடியல, நானும் ஸ்கூல்லேருந்து நின்றுட்டேன். இப்போ நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நெசவு தொழில் செய்கிறேன். இப்போது நான் எங்கள் அப்பா கூட நானும் சேர்ந்து ஒரு 2 சேலை கிட்ட நெஞ்சிருக்கேன். அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியான நிலையில் செல்போன் வாங்கவும் பல்லாயிரங்களில் கல்வி கட்டணம் கட்டவும் வழியில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள் நெசவாளர்கள். பிள்ளைகள் நன்றாக படித்து நல்லதொரு வேலைக்கு செல்வதை கண்குளிர பார்ப்பதையே கனவாக கொண்டு வாழ்ந்த இவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது கொரோனா. தொழிலில் எங்களுக்கு இப்போ லாக்டவுனில் எந்த தொழிலுமே வந்து சரியாக போகாதால நெசவு தொழிலாளர்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிருக்கிறோம். என் குழந்தைங்களுக்கு மொபைல் கூட வாங்கி கொடுக்க முடியல. அதனால் எங்கள் பசங்க வந்து எங்கள் கூடவே சேர்ந்து கஷ்டப்படுற சூழ்நிலை வந்து உருவாகிருக்குது. ஆன்லைன் மற்றும் கல்வி தொலைக்காட்சி மூலமாக மட்டுமே பாடங்கள் நடத்தப்படுவதால் இதுபோன்ற இடைநிற்றல்கள் அரசின் கவனத்திற்கு வராமலே போகக்கூடிய அபாயம் உண்டு. பேரிடர் காலத்தில் மீண்டும் குலத்தொழிலுக்கே தள்ளப்படக்கூடிய இந்த பிள்ளைகளை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நெசவாளர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மோகன்ராஜ். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக செல்லாத ரூபாய் நோட்டுகளுக்கு பிரியாணி விற்பனை, விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. இந்த ஏரி மாநகராட்சி குடிநீர் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்ட சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்பட்ட கசடுகளை ஏரியில் கொட்டி ஏரியை மறைப்பதற்கான முயற்சி நடைபெற்றது. 2015 ஆண்டு மழை வெள்ள பாதிப்பிற்கு பிறகு 200 மேற்பட்ட தன்னார்வலர்களின் முயற்சியால் இந்த ஏரி மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் தீம் பார்க் ஏரியாக மாற்றும் பணிகள் தொடங்கின. தற்போது 27.5 ஏக்கர் நிலத்தில் 27 கோடி ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தீம் பார்க் ஏரியில் 7 உலக அதிசயங்கள் இடம்பெறுகின்றன. குழந்தைகளுக்காக பிரத்யேக விளையாட்டு திடல், படகு போக்குவரத்து, திறந்தவெளி திரையரங்குகள், உடற்பயிற்சி நிலையம், ஆவின் பாலகம், குடிநீர் வசதி, மின் கழிப்பறை வசதி, பூங்காவிற்குள் அமர இருக்கை வசதி, ஃபுட் கோர்ட், 100 வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்தும் இடம், சுற்றிலும் தடுப்பு வேலி, பூங்காவிற்கு வருகை தருவோர் சுத்தமான சுகாதாரமான காற்றை சுவாசிக்க மூலிகை செடிகள் மற்றும் மணல் திட்டுகள் அமைக்கப்பட்டு பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிங்கப்பூரில் உள்ள மேக்ரிச்சி ட்ரீ டாப் பிரிட்ஜ் வடிவத்தில் ஏரியின் மையப்பகுதியில் கண்ணாடி தளத்துடன் சுமார் 250 மீட்டர் நீளத்தில் 12.5 மீட்டர் உயரத்தில் கண்ணாடி மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக படிக்கட்டும் லிப்ட் வசதியும் இடம்பெற உள்ளது. ஸோ அந்த வெள்ளம் வறட்சி ரெண்டுக்குமே ஒரு அடிப்படை வந்து அந்த ஏரியை வந்து சரியாக பராமரிக்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனுடைய தொடர் முயற்சி தான் இன்றைக்கி வந்து நிறைய அளவு தண்ணி நிற்கிறதையும் பார்க்குறோம், ஒரு புனர்நிர்மாணம் செஞ்சு அது முடிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு நீர்நிலைகளையும் சென்னை முழுவதும் நம்ம மீட்டெடுத்தாலே வறட்சியும் இருக்காது, அதே மாதிரி வெள்ளமும் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம அறப்போர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏரிகளையும் குளங்களையும் மீட்டெடுத்தாவே 2015 மாதிரி வெள்ளமும் ஏற்படாது, 2016 மாதிரி வறட்சியும் கூட நமக்கு வராமல் இருக்கும்னு சொல்கிறோம். சிட்கோ நகர் வழியாக தீம் பார்க் ஏரிக்கு செல்ல நுழைவு வாயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வாகன நிறுத்துமிடம், நீரூற்றுகள் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டன. வரும் செப்டம்பர் மாதம் இந்த ஏரி பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணியப்பன். வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் 39 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி மாநகராட்சி குடிநீர் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து. செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் செல்லாத ரூபாய் நோட்டுகளுக்கு பிரியாணி விற்பனை செய்யப்பட்டது. சோத்துப்பாக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஆம்பூர் பிரியாணி கடை வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில் சலுகை ஒன்றை அறிவித்தது. கிழிந்த மற்றும் பேனாவால் கிறுக்கப்பட்ட செல்லாத ரூபாய் நோட்டுகளுக்கு பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து செல்லாத ரூபாய் நோட்டுகளை கொடுத்து வாடிக்கையாளர்கள் பிரியாணி வாங்கி சென்றனர். மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்ததால் மாதம் ஒருமுறை இதுபோன்ற சிறப்பு சலுகை அளிக்க திட்டமிட்டிருப்பதாக கடை உரிமையாளர் தெரிவிக்கிறார்.
சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய 13 மருத்துவ பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஓராண்டாக வழங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய 13 பொருட்கள் அடங்கிய மருத்துவ தொகுப்பு தர்மபுரி, நீலகிரி, மயிலாடுதுறை, அதே போல திருப்பத்தூர் உட்பட 8 மாவட்டங்கள்ல அந்த கிடங்குகள்லயே தேங்கி கிடக்குது. தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டால் இடுப்புக்கு கீழே உள்ள எந்த உறுப்பும் செயல்படாது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 2,300 பேருக்கு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழலில் படுக்கை புண் பாதிப்பால் 200 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பராமரிப்பு தொகையாக தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் 1,500 ரூபாய் வழங்குகிறது. இதைத் தவிர சிறுநீர் சேகரிக்கும் பை, கையுறை, மருந்து உட்பட 13 பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் வழங்கப்படுகிறது. இம்மருந்து தொகுப்புக்காக தேசிய மருத்துவ அமைப்பு கடந்த ஆண்டு 1,51,00,000 ரூபாயை மாநில மருத்துவ சேவைக்கு வழங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, திருப்பத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் தண்டுவடம் பாதித்தவர்களுக்கு ஓராண்டாக மருந்துகள் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. சார், நான் 2003 ஸ்மைல் கவுண்டர் 5 இருக்கோம், பெட்ரிடன் பேஷண்டாக இருக்கேன். எனக்கு வந்து மருத்துவ பொருள்கள் காட்டன் க்ளவுஸு, டைப்பரு, கத்திட்டு ஜில்லி, மிட்டாடி வாங்குறது மாதம் ஒரு 5,000 செலவாகுது. மற்ற மாவட்டத்தில் மெடிக்கல் கெட்டு கொடுக்குறாங்க, எனக்கு இது கொடுக்கல. அது வாங்கிறது மாதம் 5,000 ஆகுது. அது உதவித்தொகை மாதம் 1,500 தராங்க. அது வந்து உயர்த்தி ஒரு 5,000 கொடுக்கணும். தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக கிடங்குகளில் தேங்கியுள்ள மருந்துகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் வழங்குவதில்லை என கூறப்படுகிறது. மருந்து தொகுப்பை வீடுகளுக்கே வந்து வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் வாணியம்பாடியைச் சேர்ந்த விஜயகுமார். வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஜேடி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணால் அவங்க நம்பர் கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மருந்து பொருள் வந்துருக்குது எங்கள் கிடங்குக்கு, ஆனால் இன்னும் வந்து திருப்பத்தூர் ஜிஹெச்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போகல, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சார், இது வரைக்கும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 5 எங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து கிடைக்காமல் இருக்குது. இது வரைக்கும் அந்த பொருள் கிடைக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லு, ஹீரோ பேகு, கெத்திட்டு இது மூணு இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் வெளியில் வாங்கினா நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்துறதுனால யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு இலவசமாக வழங்கும் மருந்து தொகுப்பின் விலை 8,436 ரூபாயாகும். ஆனால் மருந்து முறையாக வழங்கப்படாததால் மாதந்தோறும் மருந்திற்காக 5,000 ரூபாய் செலவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் ஈரோட்டைச் சேர்ந்த மணிகண்டன். இந்த மாதிரி முக்கியமான பொருள் சாப்பாடு கூட ஒருவேளை இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் அந்த மருத்துவ உதவி இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இவங்க இந்த 11 எங்களுக்கு தராதனால ஈரோடு மாவட்டத்தில் எல்லாருமே காசுக்கு வெளியில் வாங்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை இணை இயக்குனர் கோமதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மணிகண்டன் கேட்டபோது கொரோனா பாதிப்பு காரணமாக மருந்து தொகுப்பை வழங்க முடியவில்லை என அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் கிட் ஃபைனல் கிட்னு ஒன்று கொடுப்பாங்க மேடம். ஆமாம் சார், கொடுப்போம். 11 கொடுக்கல மேடம். சார், இப்போ கொரோனானால நாங்கள் தண்டுவடத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தரப்பில் வழங்க வேண்டிய மருந்து தொகுப்பை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர்கள் பாபு, வெங்கடேஷ் மற்றும் நந்தா. நெல்லை அரசு மருத்துவமனையில் போலீசார் மீது மிளகாய்பொடி தூவி தப்பு முயன்ற கைதியை மருத்துவமனை வளாகத்திலேயே போலீசார் பிடித்தனர். நெல்லை பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் மரிய சிலுவை கடந்த 6 அதே போதியைச் சேர்ந்த அருள் விஸ்வாசம் என்பவரை கொலை செய்த வழக்கில் நாங்குநேரி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு போலீசார் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கழிவறைக்கு சென்று வந்த சிலுவை தன்னுடைய கையில் மறைத்து வைத்திருந்த மிளகாய்பொடியை போலீசார் மீது தூவிவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது மாடிப்படியில் வழுக்கி விழுந்தார். மீண்டும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற சிலுவையை துரத்திச் சென்ற போலீசார் மருத்துவமனை வளாகத்திலேயே பிடித்தனர். மரிய சிலுவைக்கு மிளகாய்பொடி கிடைத்தது எப்படி என்பது குறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை பல்லாவரம் அருகே அரசு பள்ளியில் புகுந்து புத்தகங்களை திருடி அதனை எடைக்கு போட்டு மது குடித்த 3 பேரையும் புத்தகங்களை வாங்கிய இரும்பு கடைக்காரரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.
அனகாபுத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2ஆம் தேதி 6ஆம் வகுப்பு புத்தகங்கள் திருடப்பட்டன. இதையடுத்து பள்ளியின் தலைமை ஆசிரியரின் புகாரின் அடிப்படையில் சங்கர்நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அனகாபுத்தூரை சேர்ந்த வினோத்குமார், தமிழ்வாணன், பிரகாஷ் ஆகியோர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களோடு புதிய புத்தகங்களை எடைக்கு வாங்கிய பழைய இரும்புக்கடை உரிமையாளர் கோட்டைசாமியையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மதுக்குடிக்க பணமில்லாமல் புத்தகங்களை எடைக்கு போட்டதாக மூவரும் ஒப்புக்கொண்டனர். பிறகு புத்தகங்கள் மீட்கப்பட்டன. சென்னை வேளச்சேரியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளுடன் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பேபி நகரில் போதையில் சுற்றித் திரிந்த அப்துல் கலீக் என்பவரை பிடித்து விசாரித்த போது விலை உயர்ந்த மெத்தம் பேட்டமைன் என்ற போதைப் பொருள் 1 கிராம் கைப்பற்றப்பட்டது. அவர் அளித்த தகவலின் பேரில் அப்துல் கலீக், சேட்டு முகமது மற்றும் பஷீர் அகமது ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1401 கிராம் எடையிலான மெத்தம் பேட்டமைன், 2 கார்கள், 2 இருசக்கர வாகனங்கள், 7 செல்போன்கள் மற்றும் 1,22,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மெத்தம் பேட்டமைன் 1 கிராம் 7,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சேலம் திருமுனைமுத்தாரில் கலக்கும் சாயக்கழிவுகளால் ஆற்றின் மேற்பரப்பில் வெண்பனியை போன்று நுரை பொங்கி காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருமுனைமுத்தாரில் நீரோட்டம் அதிகரித்துள்ளது. இதனிடையே கொண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாயப்பட்டறைகளில் இருந்து சாயக்கழிவுகள் நேரடியாக ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட நுரை ஆத்துக்காடு பகுதியில் சாலையையொட்டி மலைபோல் குவிந்து காணப்படுகிறது. சாயக்கழிவுகள் நீரில் கலப்பதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடலூரில் விதிகளை மீறி மீன்பிடித்த படகு, வலை மற்றும் மீன்களை மீன்வளத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அந்த மாவட்டத்தில் விசைப்படகுகளையும் வலைகளையும் ஆராய மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். துறைமுகத்தில் இருந்து 5 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்குள் மீன்பிடிக்கவும், 240 குதிரை திறனுக்கு மேலுள்ள இன்ஜின்களை பயன்படுத்தவும் தடை உள்ளது. மேலும் மீன்பிடி வலையின் கண் அளவு 4 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற விதியும் உள்ளது. இந்நிலையில் மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல்படையினர் இணைந்து கடலில் ஆய்வு நடத்தினர். அப்போது அக்கரைகோரி பாஸ்கர் என்பவரின் படகில் 5 நாட்டிக்கல் மைலுக்கு உள்ளேயே இழுவை வலையை பயன்படுத்தி மீன்பிடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து படகு, வலை மற்றும் மீன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மீன்களை 2,000 ரூபாய்க்கு ஏலம் விட்டனர். மதுரையில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் பெண் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி 9 மாதங்களுக்கு முன்னதாக தனியார் வங்கியில் 1,00,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். ஊரடங்கால் வருமானமின்றி கடந்த 3 மாதங்களாக தமிழ்ச்செல்வி தவணையை செலுத்த தவறியுள்ளார். இதனால் வங்கி சார்பில் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் மனமுடைந்த தமிழ்ச்செல்வி மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கேரளாவிலிருந்து கோவை மாவட்டத்திற்குள் வரும் வாகனங்களை இ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் மட்டுமே போலீசார் அனுமதிக்கிறார்கள். கொரோனா பரவல் காரணமாக மாநிலங்களுக்கிடையே பொது போக்குவரத்துக்கு இன்னும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் தனியார் வாகனங்களில் வருவோர் கட்டாயம் இ பதிவு செய்திருக்க வேண்டும். கோவை அடுத்த தமிழ்நாடு கேரள எல்லையான வாளையார் சோதனை சாவடியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போலீசார் இ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த வாகனங்களை மட்டுமே அனுமதித்து வருகிறார்கள். இதனால் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆவணங்களை காண்பித்த பிறகே தமிழ்நாட்டிற்குள் வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் போலி மருத்துவரால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கர்ணாவூரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் காய்ச்சல் மற்றும் தலைவலிக்காக வட ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடம் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அங்கு ஊசி செலுத்திய உடனேயே மயங்கி விழுந்த ஆறுமுகத்தை விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தலைமறைவாகியுள்ள மணிகண்டன் ஏற்கனவே போலி மருத்துவராக பணியாற்றி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்தவர் என தெரியவந்துள்ளது. கர்நாடகாவில் தமிழ் பெயரை தார்பூசி அழித்த வாட்டாள் நாகராஜிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100,000 தமிழர்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோலார் தங்கவயல் பகுதியில் வசிப்பவர்களில் 60% மேற்பட்டோர் தமிழர்கள் என்பதால் அங்குள்ள பேருந்து நிலையத்தின் பெயர் தமிழிலும் எழுதப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராபர்ட்சன் பேட்டை பேருந்து நிலையத்தில் எழுதப்பட்டிருந்த தமிழ் எழுத்துக்கள் வாட்டாள் நாகராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் தார்பூசி அழிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு 100,000 தமிழர்கள் திரண்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய வாட்டாள் நாகராஜை கைது செய்தனர்.
ரஷ்யாவின் செல்யாபின்ஸ்க் பகுதியில் பற்றிய காட்டுத்தீ 14,000 ஹெக்டேர் வரை பரவியுள்ளதாக அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3 மாவட்டங்களில் பரவியுள்ள இந்த காட்டுத்தீயால் 350 மேற்பட்டோர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தீயை அணைக்கும் பணியில் 2 விமானங்கள், ஹெலிகாப்டர் மற்றும் 630 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஈராக்கில் துகான் ஏரியின் நடுவில் உள்ள நிலப்பரப்பில் சீகல் பறவைகள் குவிந்துள்ள காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தின் மத்தியில் இருந்து ஜூலை மாதம் வரை மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான சீகல் பறவைகள் இங்கு வந்து குவிகின்றன. இதனால் இந்த பகுதி சீகல் தீவு என்றே அழைக்கப்படுகிறது. முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்காக இங்கு வரும் சீகல் பறவைகளை பலர் வேட்டையாடுவதால் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.